பித்ரே ப்ரஹ்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச ப்ராப்யாய ப்ராபகாயாஸ்து நம ஸ்ரீவிதயே நம. ஸ்ரீமான் பிரபலாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சன்னிதத்தாம் சதா ஹிருதி புதினே சிதஜித் பித்ரா போதினே பரமேட்சினா சுஷாபதே ஜகன்மாத்ரா வாத்ஸ்யாய குரவே நம. யஸ்மின் பதம் யதி பதேர் மதனாரவிந்தாத் விக்ராமதே வநித்ததே நிகமந்த பக்ஷ்யம் தஸ்யைவதம் பகவத பிரியபாகினேயம் அதாமகே மரத விட்டு பதாபிதேயம் சத்குர்வதா சம்சதி சிஷ்யவர்கா அனன்யலந்தேரகிலே ஸ்வச்சித்மைஹி ஸ்ரீபாஷ்யசிம்ஹாசனம் ஆத்மநீரம் யஸ்மை ஜதத்தம் யதிசேகரேணா யோகநித்யமச்சுதபதம் விஜயிம்மருக்ம யாமோகதஸ்தவிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குருர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஹரிஓ யம் பூர்வ்யாய வேத்தசே நமீயசே சுமஞ்ஜானயே விஷ்ணவே ததாசதி யோ ஜாதமஸ்ய மகதோ மஹிப்ரமாத் ஸே துஷ்ரவோபிர்யுஜ்யச்சிதப்யசத் தமுஸ்தோதார பூர்வ்யயதா விதருதஸ்ய கர்ப்பகுஹவிஷா விபக்தனாத் ஆஸ்ய ஜானந்தோ நாமசித் விபக்தனாத் ப்ரஹத்தே விஷ்ணோ சுமதிம் பஜாமகே இந்துணை வதுமத்தலன் மகள் தனக்கு விம்பன் நற்புவிதனக்கிறைவன் தந்துளை ஆயர்வாவை நற்பிந்தை தனக்கிறை மற்றையோர்க்கு எல்லாம் வந்துணை பஞ்சமண்டவர்க்காகி வாயுரை தூந்து சென்று எங்கும் என் துணை எந்துணை எந்த தந்தை தம்மானை திருவல்லி கேணி கண்டேனே பிரேயஸ்யா பத்மஜாயா மதுர சகஜரம் சாது பூமீஸ்வரம் தம் ஸ்வப்ராணாபீரவம் ஸ்யா பிரபு மதஜ ததாசேஷ சர்வாசகாயம் பஞ்சானாம் பாண்டுஜானாம் முகஜ பஜன பிருத்துத்யகுத்தேஜரம் தம் மத்சாஹாயம் ததானம் மதின குலபதிம் கைரவிஞ்ஞாம பஷ்யம் யதப்சுதே சரஸ்வதி போஷ்வஸ்வேஷு யன்மது தேனமே வாஜினீபதி முகமந்தி சரஸ்வதி நமஸ்ததசே. ஏதர்கி மகாபுருஷஸ்ய அஸ்மத் பிரியசுகிருதா அத்விதீயதாம் மகதா காலக்ஷேபேணைவ காலக்ஷேபம் கிருத்தவதா ஸ்ரீமதோ மன்னார்தி ராஜகோபாலாரிய மகாஸ்வாமினா ஸ்ரீநக்ஷத்திர மகோத்சவாங்கபூத உபன்யாச பரம்பராசு தாசேன அய உபன்யாசகா தச்சிஷ்யபூதேயி நியுக்தேன அதுனா ஆரம்பியதே. மகத்வீதைத்தோகம் இமம் விஷயம் தாவதாரக சமேயம் சமாயுத சித்தா பூயாஸ்த பூத்வேம உபன்யாசம் சம்ஸ்ருத்வம் ஸ்ருத்வாத தசைவ பகவதா ஸ்ரீ பார்த்தசாரதேகே ஆதேசஸ்ய கிருபையா அகிலான் அபிஷ்டான் ஹிதான் மனோரதான் அவாப்பிய சக புத்திர பௌத்திர மித்திர கலத்திர பாந்தவா சதாயுஷதா ஸ்ரீ ராமானுஜாரிய சூக்தி சக்த மனசா பூயாஸ்த இத்தியாசாஸ்ய ஆச்சாரிய கருணாமரம்பி கருணாகரதாசரா இமம் உபன்யாசமாக அடியனுக்கு கொடுத்துருக்க தலைப்பு ஆதேச சப்த விசாரம் தத்துவசாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு அது தலைப்பு அழகாக கொடுத்துட்டாரு. அந்த
அதாவது தத்துவசாரம் என்பது நடாதொருமானவர்களை செய்த ஒரு சின்ன கிரந்தம், ஒரு ஸ்லோகம் நமக்கு ஒரு ஸ்லோகம். அந்த தத்துவசாரத்தில் ஸ்ரீபாஷத்தில் இருக்கிற சில விஷயங்கள், அதன் தொடர்பான விஷயங்கள், இதெல்லாத்தையும் மனசில் பதிஞ்சிக்க வாய்ப்பாக ஸ்லோகமாக இருந்துச்சு. அதுதான் பின்னாடி அதிகரண சாராவளிக்கு விளை விதைகின்றதுன்னு ஒரு அகிரண சொல். அவர் கொஞ்சம் ஒரே விருந்தத்தில் இருந்துச்சு, ஒரே மீட்டர் மாற்றி மாற்றி மீட்டர் போட்டுருவோம். அதுக்கு காரணம் சொல்லிட்டார், சோம்பேறிகளும் இந்த புசனம் பண்ணிக்கணும் போட்டுருக்காரு. ஒரே மீட்டில் சொன்னால் கொஞ்சம் போட்டுச்சு, ஒரே ராகம் பண்ண ராக மாளிகை கொஞ்சம் அட்ஜஸ்ட். திரும்பி திரும்பி அவர்கள் எல்லா நாளும் புதிய ஒரு ஐடியா சாய் உருவாசுவோம். எல்லா நாளும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க கேட்டோம், தேங்காய் பருத்தி தான் பண்ணுவாங்க, ஏன்னா மாளிகை அதுதான் பண்ண தெரியும். அது மொனாட்டனஸ் ஆகிட்டு ஒரே கட்டணம் சார், கொஞ்சம் வெரைட்டி வேணும். அந்த மாதிரி இதில் அஸ்மின் திருந்தே நானாவது புத்த யோகங்க புத்தோக யோகா அலச சித்த ரஞ்சனா அப்படின்னு வியாக்கியாளர்கள் சொல்லிட்டாங்க. அதில் சில முக்கியமான விஷயங்கள், நுட்பமான விஷயங்களை அவர் சுருக்கமாக இருந்துச்சு. மீமாம்சா சாஸ்திரம் அப்படிங்கிற பெரிய சாஸ்திரம், வேதத்தினுடைய அர்த்தத்தை விசாரிப்ப சாஸ்திரம் மீமாம்சா சாஸ்திரம். அதில் ஃபைனல் பாகம் பிரம்ம மீமாம்சா, உபநிஷத் வாக்கியங்களை ஏறத்தாழ ஆய்வு பண்ணக்கூடிய பகுதி. அந்த பிரம்ம மீமாம்சா தேவையே இல்லை, அதை ஆரம்பிக்கவே வேண்டாம்னு ஒருத்தர் சொல்கிறார். இதோடைய சகுனம் நல்ல நல்ல சுகமாக போயிட்டார் அவர். இருந்தவுடைய சகுனம் அவர் சொன்னார், அதாவது பிரம்ம ஜிஜாசனம் கூடாதுன்றான். எதுக்கு தேவையில்லாத ஒன்று பண்ணியிருக்கேன், ஏன்னா வேதத்தின் மூலம் பிரம்மத்தை அறிய முடியாது. பிராட்சன் சித்த வஸ்துவை சப்தத்தால் சப்தம் போதிக்காது. மனாவது கட்சி அழுது புரியாது, கவலைப்படும். அவா அதில் என்ன நுட்பம்னா, வேதங்கிறது ஒரு கர்நாடக சாஸ்திரம், இதை செய் இதை செய் இதை செய்யணும் அது சொல்லணும். அதில் போய் இது இப்படி இருக்கும் அது இருக்கும் கதை சொல்லணும். சித்தமான வஸ்துவை சாஸ்திரம் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சாசனம்தான் இதுதான் அந்த நுட்பம். அது நீங்கள் எல்லாரும் சொல்லுவா, சித்த வஸ்து சாஸ்திரம் போதிக்காது, சித்தவஸ்தான் விரும்பிக்கிற பிரபதிக்காது சித்த வஸ்து. இது எப்படி இருக்கு, என்ன அர்த்தம், என்ன சார் சுவாமி ஒரு பக்கத்து விஷயம் இருக்கு, சப்தம் சித்த வஸ்துவை போதிக்காதுன்னு சொல்லுவதற்கு மெயில் நோக்கம் என்னன்னா, அது வேதமானது ஒரு டிஸ்கிரிப்டான டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ல வேல்யூ, அது இன்ஸ்ட்ரக்ஷன் போய் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வந்தாங்க அத்த மறுபடி கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் பிரம்மத்தை பற்றி டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ல வேல்யூ கிடையாது, இதை செய் இதை செய்யாதன்னு ஒரு ஆக்டிவிட்டியை சொல்லலை. ஆகையினால சித்த வஸ்துவை சப்தம் போதிக்காதுன்னா உண்மையான ஆங்கிலாம் அது போதிக்கு அது வரல, அந்த ஆங்கிலத்தை சித்த சித்தம் போதிக்காதுன்னு அவர் சொல்கிறாங்க. ஆகையினால சித்த வஸ்துவை சப்தம் போதனை செய்யாது, ஆனால் வேதத்தை எடுத்து கூட ஆராய முடியாது, உச்சுடு தட்டாமிக்க ஆரம்பிக்க கூடாதுன்னா, இல்லை இல்லை சித்த வஸ்துவை சப்தம் போதிக்கும் நைட்டு பார்த்துட்டு அதை கடந்தா வியாச பகவான் பிரம்மசூத்திரத்தில். அப்புறம் வந்து என்ன இருக்கட்டும் தொடங்கி போகிறது, இருந்தாலும் ஒரு வசுவை தெரிஞ்சுக்க அடையாளம் தர வேண்டாமா, ஒரு அடையாளம் காட்டு அப்படின்னா உங்கள் விஷயம் பிரம்மத்து விஷயத்தில் அடையாளமே காட்ட முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். என்ன அடையாளம் காட்ட முடியாதுன்னு, அடையாளம்னா எப்படிப்பட்ட அடையாளம், ரெண்டு வகையாக இருக்கலாம், ரெண்டு வகையிலையும் காட்ட முடியும் அப்படின்னு அது பயிர் சொல்லி சாஸ்திரத்தை ஆரம்பிக்கலாம். அவன் சொன்ன புஸ்தமே வேண்டாம், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது வேறு வழியும் தெரிஞ்சுக்கணும். இந்த காரியமாக வந்து பக்கத்து கொண்டு இருந்துருவான். அதனால் இந்த பிரபஞ்சம்னு ஒரு ப்ராடக்ட் இது ஒரு நொண்டி செஞ்சு தான் செய்யணும், அவன் தான் பிறப்போம். இது ஒரு புஸ்தகம் எதுக்கு ஆச்சாரியில் உட்காந்து சாந்தி பாடம் பண்ணி சாப்பிடாம கலெக்ஷன் பண்ணி அவஸ்தப்பட வேண்டியது தேவையில்லையே தான். எல்லா நேரம் இப்படி ஊகம் பண்ணி தான், ஊகம் பண்ணுற கடவுள் எப்படி ஊகம் பண்ணுறது, ரொம்ப நாள் அது பிளான் பண்ணி சிருஷ்டிப்பார், அவர் சிருஷ்டிக்கிறதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படும் அவருக்கு அப்படின்ட்டு அதுவே பிரம்மம் இல்லைப்பா. அந்த பொருளும் அவராகணும், அவரே ராமட்டியில் ஆகணும், அவரே மேனேஜர் ப்ரொடியூஸ் மேனேஜராக இருக்கணும், அவர் ப்ராடக்டர் ப்ரொடியூஸ் உலகங்கிட்ட ப்ராடக்டர் ப்ரொடியூஸ். பெருமாளே ராமட்டியில், பெருமாளே மேனேஜர், பெருமாளே ப்ரொடக்ஷன்
ಪರಮಾತ್ಮ ಸ್ವಾಮಿ ಶಿಷ್ಯ ಪಾಟೀಲ ಅಭಿಮಾನ ನಿಂತೋಪಾದ ಕರುಣಾಗರ ಪಾಟೀಲ ಸೊಲ್ಲೋದಿಲ್ಲ ಅಭಿನ್ನ ನಿಂತೋಪಾದ ಸೊಲ್ಲ ಅದೇ ಉಪಾದಾನ ಕಾರಣ ಅದೇ ನಿಂತ ಕಾರಣ ಎಂದು ಒಲಗಿ ನಾವು ಕಂಡದಿಲ್ಲ ಸಾಧಾರಣ ಅಪ್ಪ ತಾಂಕಿಯಾಗಿ ಡಿಫೈನ್ ಮಾಡ ನಿಂತ ಕಾರಣ ಉಪಾದಾನ ಸೊಲ್ಲ ಎದು ಇಲ್ಲ ಉಪಾದಾರ ಕಾರಣ அதுதான் நிமித்த காரணம் சொல்லுது அப்படியே ரெண்டும் ஒன்று அப்படின்ட்டு இப்படி ஊகிப்பேன் அது கஷ்டம் அதனால் காலக்ஷேபம் பண்ணித்தான் உங்களுக்கு இந்த சாஸ்திர வாசி அது ஒன்றும் பயனில் கூட விஷயம் அதுக்கப்புறம் அதுதான் பயன் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம மீமாம்சைங்கிற பகுதியை ஆரம்பிக்க வேண்டும் நாலு அதிகம்ன்ற சொல்லுங்க அதுக்கப்புறம் ஈஷத்தியதிகாரகாணாம் கரணதயா கர்த்தரி சாத்விவக்ஷா ஒன்றுமே புரியலையே புரியலையா சொல்கிறா மக்களை வேண்டிய இடத்த புரிஞ்சு சோகம் அப்படின்னா இதுக்கு சாந்தோக்கியம் சாந்தோக்கியை கேச்சுதா ஊரில் இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்ட நடாத மாதிரி சாந்தோக்கியம் இடத்துல சில பேர் சொன்னார்கள் ஆனால் சாந்தோக்கியம் போகும் சாந்தோக்கியம்னா சாந்தோக்கியம் தான் அர்த்தம் சாமிவேத அத்தியனம் பண்ணுற ஆளுக்கு சந்தோகாக பேரு அதில் சந்தோக உத்திக யாகிக பக்ரிஜ நடாட்சாரு பாலிபவன் சூத்திரம் சந்தோகர் ஔத்திகர் யாகிகர் பக்ரிஜ் நடர்கள் இவர்களுக்கு மேலே யகான்ற ஒரு மிகுதி சஃபிக்ஸை சேர்த்தினா அந்த சந்தோகர்களுக்குரிய உபனிஷத்து ரகசிய உபனிஷத்தை சொல்லும் சந்தோகர்கள் சேர்ந்த உபனிஷத்துக்கு சாந்தோகம் அப்புறம் சாந்தோகிலிருந்து ஏன் சொல்லணும்னா சிலாபுத்த சரீரம் மாதிரி சொல்லணும் சாந்தோகியம்னாலே சந்தோகானா மாம்நாயகம் சாமவேதற்கானதுமே மாம்நாயம் வேதம் உபரிடம் அதில் ஒரு விஷயம் வருது இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அது சந்தித்யா பிரகரணம் சந்தித்யம்னு சொல்லணும் நம்ம அத்வைதிகள் அதுதான் வசந்தது தங்கள் ட்ரம்ப் கார்டுன்னு நினச்சிருக்கேன் அங்கே தான் அவ ட்ரம்ப் கார்டுகள் உடைக்கிறது தான் ராமானுடைய அழகான அந்த ஒரு கதை சொல்லிட்டு தான் உபநிடத்தை எப்பொழுதும் ஆளுக்கு மேலே நார்மலாக டேரக்டாக உபதேசம் பண்ணாது ஏன்னா ஒரு கதை என்ன பண்ணாலும் கேட்டுகிட்டே இருப்பான் டைஸாக போகும் சந்தேகம் அது உபநிடத்துக்கு அழகான முறை ஸ்வேதங்கே துருகாருணேயாச சேதகேதுன்னு ஒருத்தான் அவன் அப்பா பார்த்தார் போட்டாரு திடீர்னு அவன் அப்பா பார்க்குறாரு பார்த்தா அவன் பார்த்துக்குள்ள தான் 12 வயசாகிடுது பார்த்தா கழுத்தில் போடல அப்போ தான் அந்த பிராமணனுக்கு அதுக்கு நான் மூணு போடல இருக்குது ரொம்ப முக்கியமான அதுக்கு முன்னாள் 8 வயசுக்குள்ளே ஏதாவது மூணு போட சொல்ல ஆனால் இருக்கிற இந்த அந்த காலத்தில் மகரிஷி புத்தாரகன் பேர் இருக்கு ரொம்ப படித்தவர் இதையும் படித்த வேதாந்தி வேதத்திலேயும் கட்டிக்காரர் அவர் தன் பிள்ளைக்கு 12 வயசு வரைக்கும் போடல் போடாமல் வைத்திருந்தார் முக்கியம் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் இப்படி புத்தாரகே போல நாங்கே பார்த்தோன்னே ஆறு போயிட்டார் மிஸ்டேக் இருந்துதான் ஏன்னா இது ஆற்றிலே இருக்கிறவர் சுற்றிகிட்டே இருக்கிறாங்க உபன்யாசம் இங்கே அந்த யாகம் இந்த யாகம் அந்த ராஜா இந்த ராஜா இந்த ராஜா யாகம் அங்கே இருந்து இங்கே இருந்து அங்கே இருந்து ஆற்றுக்கு எப்போ வருவோம்னா ஏதாவது தூக்கிட்டு மாற்றி எடுத்துக்கணும்னா மோடியே சொல்கிறாரு அந்த காலத்தில் அந்த மாதிரி வருவார் அப்படி வர்றதுனால நம்ம பேர் தான் மிஸ்டேக்னால் உபநேரத்தை பண்ணி வச்சேன் நேராக குரூப்பில் போய் அனுப்பிட்டேன் கழிப்பிட்டு தகும் கவிதோ வாஜஸ்வேதகேதோ வசத் பிரம்மச்சரியம் நவை சோமிய அஸ்மத் குலீன அனநூச்ச பிரம்மபந்துரிவ பவதீதி நம்ம உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே ஐ பிராமின் சூட பிராமணமாக இருந்தது நம்மளாம் இப்படி தான் இருக்கும் பிரம்மபந்து நாம் பிராமணன் யார் ஒரு காரியம் நாம் தேவனாக இருக்கேன் வருவான் எனக்கு இந்த ஐஷியருடைய பொருள் ஏதோ சொல்லுவான் இதெல்லாம் தங்களை பற்றி பெரிய பிராமணால தங்களை பொதுவாக காட்டிட்டு தான் பிராமணிக்கிறோம் ஆனால் அத்தியனம் பண்ணால் தானே பிராமணன் இருப்பான் இப்போ பிரம்மச்சரியம் வசன் பிரம்மச்சரியம் வசன்னா அத்தியனம் பண்ண பொதுவாக நவை சௌமியா நாளைக்கு நீ தாண்டா யாகம் பண்ணணும் சோமானம் பண்ணுறது தகுதியான பயிர்
யாரும் பண்ணுறதுக்கு அத்தியாயம் வேண்டாம். சோம்யா அப்படின்னு இங்கே படம். சோம்யா சோமபானம் பருகுவதற்கு தகுதியானவனே. இல்லை சில பேர் சோம்யங்கிற பாடம் அழகானவர்களே, நான் சோம்யம் தான் பெற்றதாக தான் யூஸ் பண்ணுவேன். பிள்ளைய வந்து அத்தியனம் பண்ணாத்த அப்பா சோமம் அமர்த்தா ஹூமா அதோதி. ஏய் சோமபானம் பண்ணுறது தகுதியானவன் அதுக்கு பேசி பாருங்கன்னு நீ அத்தியனம் பண்ணிக்கிறோம் போ, நம்ம குலத்தில் யாரும் இப்படி இருந்தது இல்லை அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். ஆனால் உச்சிய அதிகாரி அத்தியனம் பண்ணி பிரம்ம பத்து பிராமணர் கொடுக்குற சேர்ந்தவர் வந்து சும்மா அந்த என்ன சொல்வார் பெரிய 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 நேம்ஸ் எல்லாம் நேம் ட்ராப்பிங் பண்ணாங்க. ஏற்படும் 12 வருஷம் வயசில் குருகுலம் போனோம். சத் பாதச வருடைய சதுர்விசதி வருட சர்வான் வேதானதித்ய மகோமனா அனுஜானமானி ஸ்தப்த ஏயாயா. அவன் 12 வயசில் குருகுலம் இருந்து இவர் கூட சுற்றிட்டு இருக்காரு அந்த நித்தி நித்தி 24 வயசில் திரும்பி வந்தான். அது 12 வருஷம் குருகுலத்தில் இருந்தான். அங்கே எல்லா மெடலையும் ஒன்றா வாங்கிட்டோம். குருகுல எந்த எக்ஸாம் வச்சாலும் இவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதனால் அவன் தொழில் நாம தான் கெட்டிக்காரன் சொல்லிட்டு சர்வான் வேதான திவ்ய எவ்வளோ சகைகளை பிரச்சாரமோ அதை தான் அத்தியனம் பண்ணான். மகாமனா அப்படியே ராயவாள் நாம பெரியாள்னு சொல்லிட்டான். அது சானமானி நம்ம வாஜாசோட படித்தது நாம தான் பெஸ்ட். அதுக்கு டிகிரி ஓட்டு தான் டிகிரி முடிச்சு வெளில வச்சு அப்படி தான் நினச்சிட்டுப்பார். இந்த காலேஜ் டிகிரி வாங்கிட்டு அவன் பெரியவாள் இருக்கும் அவ்வளோ அனுச்சானமானி ஸ்தப்தோ அதெல்லாம் அப்படி நான் தான் மக்கள் கீழே பாட்டுக்காரு ஏ அப்பா முடிஞ்ச பிள்ளை எப்படிதான் பார்த்தா எனக்கு யாரும் ஈக்குவல் இல்லை மத்தியா நிற்கிறான். பார்த்த தகும் கவிதோ பார்த்து சொல்றேதோ என் சோம்யம் மாமனா அனுஜானமானி ஸ்தப்தோசி ஸ்தப்தனா இருக்கிறேடா பெரியாள் அனுப்பிச்சுட்டு நாம தான் வாசிச்சு கொண்டு தெரியல பார்த்தோம்னே இல்லையே. ஆச்சாரி புருஷன் மாதிரி இருக்கு பெயர்லாம் ஒரு கதை சொல்றாங்க. திறந்தநாட்டை விட்டு ஒருத்தர் திறந்தநாட்டை விட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு சுவாமி என்னாச்சுக்கார் ஊரில் விவசாயம் பார்க்க போய் போயிட்டு வந்து என்னாச்சுனா என்ன பண்ணுறது எல்லா நெருப்பையும் போய் ஆச்சாரி புருஷன் மாதிரி இருக்கு. ஆச்சாரி புருஷன் கதிர் வரல புத்தலை கதிர் முந்தினா சாயும் கதிர் முந்திரா நினைப்பு ஆச்சாரி கூட யார் நமஸ்காரம் பண்ணுறது அந்த மாதிரி நிற்கிறேடா. கேத கேதோ என்ன சோம் கேதம் மாமனானுஜானமானி ஸ்தப்தோசி உலகம் ஆதேசம் அப்ராட்சியா அந்த ஆதேசத்தை கேட்டாயா. எந்த ஆதேசம் நேரர் பாதிப்பு பண்ணுறா ஏனா சுகம் சுகம் பவத்யமதம் மதம விஜாதம் விஜாதம் இது அதை ஒரு தெரிஞ்சுட்டியான கேட்காததெல்லாம் கேட்டுருவோம் இவரையும் தெரியாததையும் தெரிஞ்சிடும் அப்படின்னா ஒரு மணி மாப்பா சொன்னார். ஈடு கதம் பகவசா ஆதேசம் பகவதி நான் தேவை எப்படி இருப்போம்ப்பா ஏன்னா இவருக்கு தெரியல இல்லாத எத்தனை ஒரு அவசி பாசிபிள் எனக்கு தெரியலையே அப்படின்றதால கேட்டான். உடனே ஒரு உபன்யாசம் பண்ணுறோம் இந்த இடத்துல சக்கர பாஷம் பண்ண தஸ்ய அத பிரவாசோ அனுமீயதே 12 வருடம் உபநயனம் பண்ணலேன்னு அவர் அழகாக சொல்கிறார். இதுலேருந்து ஊர் சுற்றிட்டு இருந்தாரு தெரியுது தஸ்ய யார் உத்தாலகசிய அத்தகா பிரவாசோ அனுமீயதே அவர் ஊர் சுற்றிட்ட பையில போயிருந்தார் தெரியும் ஊகிக்க முடியாது. அதாவது 12 வயசுக்கு பிள்ளைக்கு குணம் போடலாம் ஏன ஸ்வயம் குணவான் சபுத்திரம் மோபனேஷதி அது மட்டும் இல்லை ஏற்பட்ட கமிட்மெண்ட்டை வந்துருக்கீங்க அதனால தானே சொல்லி தரலாமே பாடும் அவரே நான் பெரியவர் தானே அதை விட குரு அனுப்பிவிட்டேன். அப்படிதான் போனா சவித்ரோ கஸ்வேதகேதுரு ஆச்சாரியம் யாவத் சதுர்விசதி வருடோ தாவத் சர்வான் வேதான் சதுரோபதிக்க தனர்த்தஞ்ச புத்வா ஆச்சாரியில் போய் 12 வயசுல போய் 24 வயசுல இருந்துட்டு 4 வேதத்தையும் கற்றலாம் கற்று அர்த்தத்தையும் தெரிஞ்சுட்டான். அவர் சொல்லே சொல்றான் 4 வேதத்துக்கு அர்த்தம் வேதவித்துன்னு சொன்னா அர்த்தம் ஞானம் பண்ணி தான் பார்க்க சொல்றேன்.
மகம்பீரம் மனோயசிய சகா கம்பீரமான மனசாய் அசமாத்மானம் அந்நேர் மன்யமானம் மனோயசிய நமக்கு ஒரு பயிலும் ஈக்குவல் கிடையாது என்ற எண்ணத்தோட இருக்கான். சோயம் மகாமனாக அனூச்சாரமானி அண்ணத்தில் இருக்கார். அனூச்சாரம் ஆத்மானம் மன்யதே நான் தான் படித்தவன் நினச்சிக்கிறான். இத்தேவம் சீரா இப்படி எண்ணத்தோடு இருக்கிறவங்க அவனுக்கு அனூச்சாரமானி பேர். சப்தா அப்ரணத சுவாவ வணங்காத சுவாவத்தை மணங்கள் நடக்கிறார் அவர் மணங்கள் ஏ யாயகிரகம் அது இருந்தான் தம் அவனை ஏவம் பூதம் இப்படி ஸ்தப்தனாய் இறைவன் இல்லாமல் இருக்கிற அவனை ஹ ஆத்மனா அனனுரூபீலம் அப்படி இருக்கணும் அப்படி இல்லாத பிள்ளையை ஸ்தப்தம் மானினம் அகங்காரத்துடைய பிள்ளையை புத்திரம் திருத்வா இதோவாஜா பிள்ளையை பார்த்து அப்பா சொல்றான் சங்கர பாஷை அவன் சொல்லக்கூடாது. ஏன்டா உடனே சொல்றேன்னா அப்புறம் தான் பிடிபடும். அவர் எங்க போட்ட விட்டுட்டாரு சத்தர்மாவதார சிகி விஷயா அவரு சத்தர்மத்தை புத்தி வரணும் அது அவனுக்கு தெரியணுங்கிற ஆசையினால் அவனை கேட்டார். ஸ்வேத கேதோ என் விதம் மகாமனானூச்சானுமானி ஸ்தப்தாசி ஹஸ்தே அதிசய பிராப்தா வருகிற பெரிய விஷயம் திருத்து பிரமாணம் தூக்கிட்டுக்கிற உபாத்தியா துடாத்தி தமாதேசம் உபாத்தியிருந்த ஆதேசத்தை கேட்டாயா. ஆச்சாரிய உபதேசத்தினாலையும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை கேட்ட கேட்டயா சொல்லுங்க. ஆச்சாரியனை கேட்டயா ஆச்சாரியன் என்ன கேட்டா என்ன கேட்டா ஆச்சாரியனை அப்படின்னா எது உபதேசத்தினாலையும் சாஸ்திரத்தினாலையும் மட்டுமே தெரிந்து கொள்ளணும் அதை கேட்டேன். அப்ப என்னாச்சு ஆதிஷ்யதே இந்த ஆதேசம் எது சாஸ்திரத்தினாலே சொல்லப்படுகிறதோ அல்லது எது ஆச்சாரினாலே உபதேசிக்கப்படுகிறதோ அதை கேட்டையா. அப்ப ஆதேசம் நல்ல உபதேசிக்கப்படுகிற பொருளை கேட்டுக்கொண்டேன். அர்த்தம் கவுழாக்கியா உங்களுக்கு தெரியும் ஆதேசம் ஒன்றுக்கு உபதேசம் ஒன்று ஆதேசா உபதேசம் என்ன வித்தியாசம் அவங்க ஆதேசாங்கிற மாதிரி தான் சுற்றி சொல்லிட்டு அது சங்கராச்சாரியர்கள் ஆதேசா ஆதிஷ்யதே இத்தியாதேசம் எது சாஸ்திரத்தினாலே அது கட்டளையிலே சொல்லப்படுகிறதோ அல்ல அல்ல ஆச்சாரியனால இருந்தால் இருக்குன்னு சொல்லப்படுகிறதோ அல்லவா ஏனவா பரம்பிரம்ம ஆதிஷ்யதே ஆதேசம் அதாவது எதனால பரம்பிரம்மம் நமக்கு தெரிய வருகிறதோ அது ஆதேசம் அதை உபதேசம் தான் அல்ல தம் அந்த ஆதேசத்தை பிரஷ்டவானசி ஆச்சாரியம் ஆச்சாரியனை கேட்டாய. ஆச்சாரியன் இதை பிருஷ்டவான் என்று சம்ஸ்கிருத வார்த்தை பிக்கப் பண்ணது சொல்லுவோம் அவரை கேட்டையானா என்ன கேட்ட கேட்ட விஷயம் ஒன்றும் கேட்கணும் ரெண்டு பேரும் என்ன வைக்க முடியும் அல்ல என்ன என்ன நல்ல என்ன நல்ல எண்ணையா என்ன என்ன கேள்வி ஆகினால ஆச்சாரியனை அதை கேட்டாயா தம பிராட்சியான்ற ஆச்சாரியர்களையும் கேட்டாங்க அந்த ஆதேசத்தை கேட்டா அந்த சொல்ல அதுக்கப்புறம் தம் தான் ஆச்சாரியாலே அப்ராட்சியம் இதுக்கு இதுதான் சங்கர பாஷ்யம் என்ன உங்களுக்கு உன்னியாசத்தை பண்ணுறது இந்த ஆதேச சொல்றதுக்கு என்ன அர்த்தம் சங்கராச்சார சொன்ன அர்த்தம் கேட்க ஆதேசம் உபதேசம் கடைசியில் அர்த்தம் உபதேசத்தை கேட்டியா கர்மன்வித்பத்தியா கர்மன்வித்பத்தியாவா ஆதேசத்தோ வியாக்கியா ஆனந்தகிரின்னு ஒருத்தர் சங்கர பாஷ்யம் டீக்க பண்ணிட்டேன் கமெண்டருக்கு கமெண்டர் நமக்கு என்னன்னாலும் கமெண்டரி சுற்றுப்பவர் என்னென்னாலும் புரியுது அதான் முதல்ல சங்கரம் ஸ்மிருதி உபரிடுத்து அப்புறம் சங்கரனுடைய கமெண்ட்ரி அதுக்கு கமெண்ட் என்ன சொல்லிருக்கார் சங்கராச்சாரியர் சுருக்கமாக சொல்லிட்டார் கமெண்ட் சொல்லுங்க இந்த கேட்கப்படுகிறது உபதேசத்தினாலே தெரியப்படுகிறது உபதேசம் உபதேசிக்கப்படுகிறது சொல்லும்பொழுது உபதேசத்த ஆப்ஜெக்டான விஷயம் ஆப்ஜெக்டான விஷயம் ரெண்டாம் வச்சுருக்கு அது கர்மம் இருக்குது ஆதேசம் வந்து கர்மாவாக வந்திருக்கா
கர்மாவின் இடத்துல இரண்டாம் வேற்றுமையில் வந்த சொல்றார். அதாவது சாஸ்திரேன உபதேசத்தை தியாதேசம் கரணத்தினால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கேஸில் வந்துருக்கேன். கட்டத்தில் இதுவரைக்கும் ஏதோ சுமாராக சொன்னாங்க, அப்படி கட்டப்படுத்தீங்கன்னா ஏன் இப்படி கேட்குறோம்னா இதே விஷயத்தை எம்பெருமான சொல்கிறார். அப்போ வந்தாலே எம்பெருமானா இது பாஷ்யம் பண்ணாரா, நான் தனியாக பண்ணலை, வேதார்த்த சங்கர சங்கரர் உபதேசம் நடத்திருந்தார் பாஷ்யத்தில். அந்த ஆதேசத்தை கேட்டேன், அந்த உபதேசத்தை கேட்டேன்னு சொல்ற அர்த்தம் சொல்லாத, அந்த ஆதேச கட்டளை இடுவதை கேட்டாங்க. எவனால் கட்டளை இடப்படுகிறதோ அவனுக்கு கேட்டான். ஆதேசம்னா கமாண்ட் அர்த்தம். அந்த கமாண்ட் கொடுக்கிறவங்க கமாண்ட் தான் அது. அடிக்கடி காங்கிரஸ் ஹை கமாண்ட், ஹை கமாண்ட் டிசைட்ஸ் வாங்க, ஐயா கமாண்ட் போடுவாடே கமாண்ட் சொல்கிறேன். அது வேறு விஷயம் ரொம்ப புரிஞ்சுதான் சொல்கிறேன். இங்கே நிறைய சர்ச்சை இருக்கும். சங்கராச்சார் ஆதேசா என்றால் உபதேசம் அர்த்தம் சொல்கிறேன். அப்படியே சொல்லிட்டு இதுக்கு என்ன போயிட்டு அத்வைத நிஷ்டால் ஒரு மண்ணு வரலையான்னு சொல்ல நிறைய இருக்குது மாதிரி தர. ஆதேசா என்பதை அந்த உபதேசத்தை கேட்டாயால் சங்கராச்சார் சொன்னால் எனக்கு நமக்கு சம்மந்தமான ஆச்சாரியத்தை தான் கேட்கணும். உபதேசத்தினால கேட்டு உபதேசனுடைய அர்த்தம் சொன்னாங்க. இவர் சொல்கிறார் ராட்சிக்காரர், ஆதேசங்கிற வேண்டியது என்னன்னா யாராலே கட்டளை இடப்படுகிறதோ அவர் ஆதேசார். ஆதிஷதே அனேன இத்தியாதேச, ஏன் ஆதிஷதி இத்தியாதேசம் சொல்லக்கூடாது, ஏன் சொல்றேன்னு அடுத்த வர பேசு. ராட்சிக்காரர் இவர் தான் சாதிக்கார், எவனாலே கட்டளை இடப்படுகிறதோ அவருக்கு ஆதேசம். அவனுடைய ஆதேசத்தில் அவன் கட்டளை அவன் கமெண்ட்ல அவன் ரூலாக உணர்வு தரும் பெருமாளுக்கே ஆதேசம் இருக்கு. அதெல்லாம் ஆதேசாய மாற்று கொஞ்சம் சார்ந்துச்சு. ஆதேசாய்ந்து எப்பெருமாற்று திருநாமிக்க உபதேசம்னு சொன்னார் சங்கராச்சாரம் சொல்ல ஆதேசம் பகவானின் தேர்த்தான். ஏன்னா அவனால் தான் ஆதேசம் தான் கட்டளை, அவனுடைய ஆதேசத்தில் சாசனத்தில் தான் இந்த உலகமே நடந்து மூவாயிருக்கு. இது அதனால தான் சாசனம்னு அர்த்தம் சொல்லி சாஸ்தா தான் எவனாலே சாசனம் செய்யப்படுகிறதோ அவன் ஆதேசான்னு சொல்கிறாரே. அது காரணம் என்ன உபரிதம் பற்றி சொல்லியிருந்தவனை பற்றி, ஏ தஸ்யவா அக்ஷரஸ்யம் பிரசாசனே கார்கி சூர்யா சந்திரமசோ ருதிதோ திஷ்டதா அப்படின்னு இன்னொரு உபரிடம் சோ பிரதாரணி கொண்டிருக்கு. ஏ கார்கி அதுவும் அங்கேயும் சம்பாடின ஒரு பெண்ணுக்கு யாக்கியவர்த்தி, எங்கள் மாமாவுக்கு மாமிக்கும் வைகுண்ட பெருமாளுக்கு பிராட்டிக்கும் அந்த யாக்கியவர்த்தியம் ஜனகராஜருடைய யாகத்தில் நடந்த பிரம்மோத்தியமே வாதத்தில் கார்கின்னு ஒரு பெண் பெரிய கட்டிகாரியாக இருந்தாள். அவள் ஜனகருக்கு நிறைய ஜனக யாகம் வந்திருக்கான், அவள் யாக்கியவருக்கு பிடிஞ்சி பிடிக்கிறான். அப்புறம் இவ்வளோ கேட்காத விரட்டினார் பெண்ணாக இல்லை படித்தா மறுபடியும் செகண்ட்னு சொல்லிட்டான். அவள் கேட்குறான், அவள் கேட்டது ஏதை அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி, ஹலோ கார்கி, இந்த அக்ஷரமான எம்பெருமான பிரசாசனத்தில் தான் சூரியனும் சந்திரனும் டயத்துக்கு போவாரா, உதிக்கிறா அஸ்தமிக்கிறா அப்படிங்கிறார். அப்படி இது ஸ்ருதி வேதம், எந்தைக்கிஞ்ச மனுரமதத்தேஷத்திற்கு வேதத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறது இல்லை முக்கியமான தலை சிறந்த ஸ்மிருதிகாரர்கள் மனு ஒருத்தர். அவர் சொல்றது ரொம்ப உங்களுக்கு மருந்தா கொடுக்க, அதுக்கு ஒரு மனு சொல்றதை கேளுதோ அது மருந்து அப்படிங்கிறது. அந்த மனு சாதிக்கிறார் பிரசாசிதாரம் சர்வே காம், எல்லாரையும் பிரசாசனம் பண்ணார். ஹைகமாண்டை பற்றி கேட்டாயான் பாஷ்யத்தை, அந்த உபதேசத்தை கேட்டாயான்னு சங்கர வியாக்கியானம், அந்த ஆதேசத்தை கட்டளையை கேட்டாயன்னு தாமாஜி வியாக்கியானம். இப்போ என்னாச்சு, பாஷ்யார் மேலே சொல்கிறார், அத்தாவி ஏகமேவேதி ஜெகதுபாதா ஜெகதுபாதானதாம் பிரதிபாத்திய ஏகமேவ சதேவ சௌமேத மக்ரவாசி ஏகமேவ மேலே மேலே சொல்லப்போகுது. ஒன்று தாண்டா இருந்தது முன்னாடி ஒன்றாத்தான் இருந்தது அத்விதீயம்,
ரெண்டாவது இல்லாமல் இருந்தது இருக்கல். இது அதிதீயமதேன அதிஷ்டாத்திரத்தில் நிவாரணா. அதிதீனா என்ன அர்த்தம்னா ஒன்று இருந்தது அதுவே எல்லாம் ஆயிடுது. அது எல்லாம் ஆகிறதுக்கு யார் காரணம்? யாரும் ஒருத்தர் ஆகுதுன்னு ஆக்கி விட்டாலும் இல்லை இல்லை அதுதான் எல்லாம் ஆகுவே என்று தீர்மானிச்சாயிடுச்சு. அத்தை அதுக்கு கமாண்ட் கொடுத்தா இப்போ வேற அது வரப்போகுது. அதை போய் சிரிக்கும் பகவான் யாரும் சொல்ல முடியாது. லட்சபிராட்டில் சொல்லுவோம் நாங்கள் பிராட்டி தூண்டிட்டு பெருமாள் பண்ணார், தயை தூண்டிட்டு பண்ணார். தயை தூண்டுறது பெருமாள் பண்ணுறான்னு சொல்கிறதுலாம் பெருமாள் தான் பண்ணுறார். தயை என்பது பெருமாளுடைய குணம் தான். அதை தயை சொல்லிட்டு நான் பண்ணித்தேன் பண்ணிட்டேன்னு சொன்னால் ஏண்டா திருத்திருந்தேன்னா காமோகாரியும் பண்ணிவிடக்காருன்னா கடைசியில் பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை தயை தூண்டிக்கு பெருமாள் பண்ணாரா? பெருமாள் தான் பண்ணுறார். பெருமாளை பெருமாள் தான் தூண்டுகிறார். அவருடைய தயினாலே தானே தூண்டுகிறார். அந்த அதிதீய சப்தமானது ஏற்கமே எல்லாம் ஒத்தனை ஒன்றா இதெல்லாம் ஒன்றாத்தான் இருந்தது அதுதான் துரோகமாயிருக்குன்னு சொன்னால் அவர் தான் காத்தால் பார்த்தேன்டா ஒரே மண்ணூர்லேயே வச்சுருந்தாண்டா. அப்பா சொல்கிறாங்க காத்தால் ஆயுஷ்மான காவேரி போட்ட தீர்த்தாமட எவரே களிமண்ணே தட்டி வச்சுருந்தாண்டா போயேன். மத்தியானம் மாத்தியானிருக்கிறாரே எல்லாம் பானை செட்டியாகிட்டான். இதெல்லாம் முன்ன அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் காத்தால் இவரும் களிமண்ணுன்றது சதேவ சுமீத மக்ராசி காத்தால முன்னிட்டே தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் சட்டி பானையாக மாறிவிட்டோம். அந்த மண்ணா சட்டி பானையாக மாறிவிட்டோம். அதுதான் உபாதான காரணம். ஆனால் அந்த உபாதான காரணம் அதுவே மாறி தானே. அதுவும் குயவர் தானே சக்கரத்தில் அதை வழி சுற்றி வச்சு ஷேப் பண்ணியெல்லாம் பண்ணார். அதெல்லாம் இந்த பிரம்மம் தான் எல்லாம் ஆயிடுது உபாதான காரணம் சொன்னால் இதை கண்ட்ரோல் பண்ணி இப்படி பண்ணணும் இப்படி ஆக்டிங் பண்ணி இப்படி ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒருத்தர் உண்டான்னு கேட்டால் அதிதியா அதிதி தீர்த்தா கிடையாது. அவரே தான் பண்ண இந்த இடத்துல சங்கராச்சாரம் அதிதியா அதிஷ்டாத்திரத்தில் கிடையாது நிமித்த காரணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு சொல்ல பிற்காலத்தில் தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளி விட்டாங்க. அசைவ அசைவ அதிஷ்டாத்திரத்து பிரதிபாதிலே அதனால் இவர் தான் பெரிய கண்ட்ரோலர்னு ஆயிடுச்சு. அப்போ இவர் தான் ஆதேசம் பெரிய பிரசாஸ்தா. ஆகையினால அந்த ததஸ்தம் பிரசாசித்தாலும் ஜெகதுபாதான பூதமபி பிருஷ்டமானது. அந்த பிரசாசித்தாவல் ஜெகத்து உபாதானமாகவும் உலகத்துக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாக இருக்கிற அவனை கேட்டாயான அப்பா சொன்னான். அதுதான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா நமக்குமே ஒரு சாஸ்தா இருக்காங்க உலக மங்கலப்படி அதெல்லாம் எல்லாம் நடக்கிறதுன்னு தெரியும். அது இருந்தால் ஸ்தப்தனாக யாரும் இருக்க மாட்டோம். நம்ம ஸ்தப்தனாக இருக்கிறது காரணமே என்ன இருக்கோம்? நாமே நமக்கு சாஸ்தா இருந்துச்சு. அந்த பிரவிட்ட சாஸ்தா ஜலானா உள்ள ஒரு சாஸ்தா இருக்காது பாருங்கள். சாஸ்தானா ஐயப்பர் இல்லை சாஸ்தானா சாசனம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு உள்ளே இருந்து ஏற்கிறவன் பெருவாள். ராஜாவும் போலீஸ்காரனும் அவன் வெளியிலிருந்து ஏற்கிறவன். ரெண்டு ரெட் சிக்னல் வண்டியை ஓட்டிட்டா போலீஸ்காரன் பிடிச்சிக்கிறான் ஃபைன் போடுறான். அவன் வெளியிலேருந்து கண்ட்ரோல் பண்ணான் இல்லைங்களா? அது எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். பட் திஸ் பகவான் இஸ் இன்னர் கண்ட்ரோல். பெருமாள் கிட்ட தூது வரைச்சு யாரும் எழுந்துருக்க கூடாது, மரியாதை பண்ணக்கூடாது. மாட்டு வைக்கிறவனுக்கு கோபால் பண்ணி அவன் கோபால் தான் ராஜகோபாலன் கிடையாது. சும்மா அதனால கூடாது. துரியோதனன் சொன்னான் வர வர மதிக்கணும்னா கேட்கல. உடனே பார்த்தா பீஷ்மர் சரி ஒரு இஷ்டத்துக்கு பண்ணிவிட்டோம். நீ எப்படி பண்ணுறோம் நாங்களும் எப்படி பண்ணுறேன்னா தூதுக்கு பெருமாள் இருந்தது தான் இருந்தோம். அடுத்த மட்டும் சுவாகதம் துரியோதனம் முதல்ல இருந்தோம். இவாளே இருந்துட்டான். அப்புறம் இந்த பீஷ்மர் பார்த்து போச்சுமா காலமாரி விட்டியை தாத்தா பெருமாள் வர கிருஷ்ண வரிசையை எழுந்துக்கூடாதுன்னா ஓகே விட்டு நீ என்ன செய்யோ அதை செய்யணும் ஒத்துவிட்டு கல்வி எழுந்துக்கிட்டேன்னா என்ன பண்ணுறது நீ எழுந்து விட்டியாங்க நாராயணன் கையெல்லாம் வச்சான். அவன் சாஸ்திரம் அவனுடைய நிமித்த காரணமாக வந்தாருக்கா அவன் சாஸ்திரத்துக்கு உலகிறது. அப்படிப்பட்ட ஒருவனை பற்றி தெரிந்து கொண்டிருந்தால் உனக்கு எரியாமலே உனக்கு படிவும் வந்திருக்கும்னு நினைக்கிறார் ஆச்சாரி. அதனால அந்த சாஸ்திராவை கேட்டாயா உபதேசம் இப்படியே சங்கராச்சாரம் பண்ணணும் அப்படின்னா ஐயா பெரிய கட்ட. ஏன்னு கேட்டால் உபதேசம் அப்படின்னு சொன்னால் கிராமர் போட்டாதான் சங்கராச்சாரம் பாடுவேன். கிராமரில் பாண்டிய சொல்வது போட்டு போயிட்டான்.
என்ன போட்டு போயிட்டார், டிஷ் போட்டார். டிஷ்ங்கிற தாது மேல கண்ணிய அப்படிங்கிற ஒரு பகுதியை சேர்த்து ஒரு நவுன் வரும். இதையாக நினைக்கிறது திசதி இதி ஆ. திசதி தாதுக்கு முன்னாடி ஆ என்று ஒரு அச்சு கன்வர் போட்டால் ஆ திசதி வரும். ஆ திசதினா கட்டளை இருந்தாலும் ஆதிசதினா கட்டளை யாருக்கு கட்டளை கிடவர் ஆதிசதி இது ஆதேசரா வருமானு கேட்டா வராது. ஏன் வரப்படாதுன்னு கேட்டா பாண்டிய முதல்வர் உள்ள போட்டாரு. என்ன போட்டார்னா பெரிய விஷயத்து விட்டார், அகர்த்தரிஜ காரகே சம்யாயம் கங்கிற பிரத்தியாவது. அது யார் செய்யறானோ அவனை பற்றி சொல்ற முதல் பேச்சுக்காரத்தை போடக்கூடாது. அதனால ஆதிசதி இது ஆதி திசதிங்கிற தாதுல தீ என்கிற எழுத்து அப்புறம் இஷு தீ என்கிற எழுத்துல இந்து அப்புறம் ஈ எதுல இந்த ஈ என்று இன்பதானம் இருக்கோ அதுக்கு மேல புத்தி வரணும். அதனால திஷ் தேசாய் தேஷ் பண்ற கண்கி பிரத்தியம் பொழுது அது கண்கி ஆறாம் மிஞ்சு அவன் கிடைக்கணும். இல்லை தேஷ் பிளஸ் ஆ தேசரா வரும். அந்த தேஷ் பிளஸ் ஆசார் அதுக்கு முன்னாடி ஆங்கிற அட்வரம் போட்டா கட்டளை ஆதேசம். அந்த கட்டளை போடுறவனுக்கு ஆதேசரான்னு பேர் வருது. அந்த போடப்பட்ட கட்டளைக்கு ஆதேசம். ஏன்னா இந்த கங்கி பிரத்தியம் இருக்கு கண்களுக்கு ஃபஸ்ட்டு கத்து பெருக்கு பிரதமா இடத்துல வராது. கட்ட போடப்படுகிற கட்டளை அப்படின்னா உபதேசம் அப்படின்னா அது ப்ராப்ளம், அது உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தத்தில் வந்து. ஏன்னா அப்போ உபதேசம் உபதேசம் செய்யணும்னு அர்த்தம், உபதேசிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். பெருமாளை கட்டளை இடப்படுவது சொல்ல முடியாது கூடாது. அதை ஃபஸ்ட் கேஸில் பிரதமா விபத்தில் கர்த்த விபத்தில் கர்த்தகாரகத்தில் இந்த ஆதேசாங்கிற வேர்டை டிரைவ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் குவாண்டிட்டிஸ் இதுதான் ப்ராப்ளம். சங்கர்களை கெட்டுக்க அதனால் வியாக்கரணம் இருக்கீங்க மற்றது அதனால் ஆதேசா அப்படிங்கிறது உபதேசம் பிரிசிக்கிறது இருக்கு. அப்புறம் ஆதேசம் உபதேசம் என்ன தான் வித்தியாசம், அது ஆ இருக்கு உப்ப இருக்குன்னா. அதை பற்றி ஞாசம் ஜாரம் ஒருத்தர் அவர் சொல்லியிருக்காரு. ஆதேசாங்கிறது சொல்கிறவங்க சொல்லுவோம், உபதேசாங்கிறது யார் கேட்குறாலும் அவன் பேரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஆதேசகா என்பதற்கு சங்கராச்சார் உபதேசம் அர்த்தம் சொல்லும்போது ஆவோ உப்பமாக கேட்டார். அதனால் அவருக்கு சொல்லுடைய முன்பகுதியை ஒரு ஒத்துவார். பின்னாடி கண் பிரத்தியம் கத்தரி வராது கண்மணி வரும்னால உபதேசிக்க அப்படின்னு அர்த்தம் சொல்லிட்டார். அதனால் அவருக்கு பின்னாடி வந்த மிகுதி ஓகே, அவருக்கு 50% ப்ராப்ளம் இருக்கு. ஆங்கிறது ஆ என்கிற அட்வைஸ் போட்டார்னா அது ஆதேசகா என்பதை உபதேசம் அர்த்தம் சொல்லுவது ஆக உப்பமாக மாற்றிவிட்டார். அதை ஃபஸ்ட்டு போர்ஷன் அது தகர புரியுதா. ரெண்டாவது போர்ஷன் கைப்பிரத்தியத்துக்கு ஏற்றபடி இது செகண்ட் கேஸில் கண்மணியில் சொல்லுவார் அல்லது தேர்ட் கேஸில். அதனால் அவருக்கு பிரகிருதி விரோதிக்கிறது பிரத்யேகம் அவருக்கு அனுபவம் அவருடைய அர்த்தம். உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் மாட்டீங்க. ராமானுஜர் சொன்னார் இதில் என்னாச்சு பிரகிருதி ஓகே அது ஆதேச கட்டளைன்னு அர்த்தத்தை கிட்ட கண் பிரத்தியம் கட்டளை போடுறவங்க சொல்லாது கட்டளை உட்பட்டவங்கனாலும் சொல்லுவோம். ஃபஸ்ட் கேஸில் வரக்கூடாதுன்னு பாண்டி சொல்லிட்டாரு. அதில் உங்களுக்கு பிரத்தியம் ஆகிட்டியா இப்போ ரெண்டு பேரும் குட்டி குட்டி டை ஆகிட்டு சூப்பர் ஓவர் தான் போடணும் மனசிலாயிட்டா ஜாஸ்தி சொல்ல இவ்வளோதான். சங்கரனுக்கு என்ன பிரத்யேக சுவாரஸ்யம், நமக்கு பிரகிருதி சுவாரஸ்யம். அது சரி ரெண்டு பேரும் குட்டியாகவும் உங்களுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் சுவாமி அவா சொல்றாங்க. இது கர்த்தரி தான் இந்த பிரத்யேக வரணும். நீங்கள் எது கட்டளை கட்டளை எதனால் கட்டளை ஆதிஷ்யதே அது எவனால் கட்டளை இடப்படுகிறதோ அவன் டிஸ் பண்ணிடு. எவன் கட்டளையிடுகிறானோ அவன் அர்த்தம் சொல்ல முடியலை. ஏன்னா அவன் சொல்லக்கூடாதுன்ற பாட்டி அதனால்
வளர்ச்சி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக டேக்ஸ் பிளானிங் மாதிரி பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, எவனால் கட்டளையிடப்படுகிறதோ அவன் கட்டளை இருந்தது. எவன் கட்டளையிடானோ அவன் ஆதேசம்னு சொன்னால் பாணியத்தோடு நேரம் பாரம்போது அவர் தான் அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். எவனால் கட்டளையிடும்போது அவன் கட்டளையில் சுற்றி வளர்ச்சி சொல்கிறது நியாயமாக இருக்கு. இப்படிப்பட்ட அந்த சூத்திரமும் வேண்டாம், எல்லாத்தையும் உங்கள் இட்டத்துக்குள்ளேயே பண்ணலாம் இங்கே. அப்போ தான் இது அம்மாள் சாகிறார். சுவாரஸ்யம் அஸ்வாரஸ்யம் துல்லியே கிமனேன யோஜனாந்திரேன. ரெண்டு பேரும் டை ஆகிட்டேன், அப்புறம் நீ ஒன்றும் உனக்கும் முடிஞ்சு போயிட்டு ஒரு முதல் ஒரு சப்ஜெக்ட் அவுட்டு, பிரகிருதி விஷயத்தில் நீ ஓகே, பிரத்யேக விஷயத்துலையும் அவுட்டு. அவர் பிரகிருதி விஷயத்தில் அவுட்டு, பிரத்யேக விஷயத்துலையும் ஓகே. அப்புறம் எதுக்கு இப்போ சண்டை போட்டு ரெண்டு பேர் இட்டுன்னு சொல்லுவேன்னா, அப்பா சங்கரன் சொன்னதோடு எங்கள் பட்சத்தில் ரெண்டு சுவாரஸ்யம் எக்ஸ்ட்ரா இதில் டை ஆகிட்டாலும் ஒரு சிறப்பான அம்சம் கிடைக்கும் போது அது கிடச்சி. அது என்ன சுவாமி சொல்லணும்னா, அர்த்தஸ்வாரஸ்யம் சப்தஸ்வாரஸ்யம் ரெண்டு விஷயம். ஒரு மேட்ரு எடுத்தால் அந்த மேட்ரு இருக்கிற சப்தம் சரியாக இருக்கா சொல்லுது, அதுலேருந்து நல்ல அர்த்தம் கிடைக்கிறதா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாற்றுது. இப்போ சங்கர் என்ன பண்ணியிருக்கா, பிரகிருதி அர்த்தஸ்வாரஸ்யம் அவருக்கு இல்லை, நமக்கு ஒத்துடியா. அதுக்கப்புறம் எந்த விஷயத்தை சொல்கிறோம் அந்த விஷயத்தை கேட்டாயான்னு சொல்லும்போது அந்த விஷயத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், அதை சொல்கிறோம். அந்த ஸ்பெஷாலிட்டி சங்கரத்தில் உபதேசத்தை கேட்டாயான்னு இருக்கும். உபதேசம் கேட்டுதான் அதை கேட்டாயன்னு சொல்லுவோம், உபதேசத்தை கேட்டால் இருக்கும். ஆச்சாரியிட்ட கேட்டாயா அவனை பற்றி சொல்லி போட்டு அதை ஆச்சாரியை கேட்டால் அந்த ஆதேசத்துக்கு ஏற்றுக்கணும். அப்போ அதில் ஏதோ பொடி வச்சுருக்கோம், அப்போ அந்த பொடி என்னன்னு கண்டுபிடிக்கும். ஆகினால அதில் விபக்ஷ அந்த ஆதேசம் அதை கேட்டாயானாலே ஒரு கேட்டு உபதேசம் கேட்கதான் முடியும். உபதேசத்துக்கு கேட்டாயே கிடச்சிருந்தது, அது கூட ஆதேசம் இருக்கு. வார்த்தையை சுற்றி போட்டு யோசிச்சார் அவர். வேற இதுக்கு ஆதேசம் கொண்டு அட்ஜெக்டிவ் போனாங்கன்னா, விபக்ஷித விசேஷணஸ அசாதாரணாகாராபிதானம் சொத பிராப்தம். சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியை வச்சு சொல்லும். யாரை பற்றி கேட்ட அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, உலகத்தை முழுக்க ஆளக்கூடிய தன்மை விழுப்புறது ஸ்பெஷாலிட்டி. அதை நீ கேட்டாயால் சொல்லும் அந்த சுவாரஸ்யம் சங்கரனுக்கு வர்றா. உபதேசத்தை கேட்டேன் குழம்ப சாப்பிட்டேன்னு சொல்லணும், மூர்க்குண்டு சாப்பிட்டேன் துவாதிசி ஆச்சு, மூர்க்குண்டு சாப்பிட்டேன்னு குழம்பு சாப்பிட்டேன் துவாதிசி. குழம்பு சாப்பிட்டேன்னா அமைஞ்ச குழம்பு சாப்பிட்டேன்னா செயல்படுவது. துவாதசிக்கு ஏற்பட்ட விசேஷாகாரமான மூர்க்குழம்பு சாப்பிட்டு மூர்க்குழம்பு அதெல்லாம் ஒரு விசேஷ தன்மையை வச்சு சொல்லணும். இந்த சுவாரஸ்யத்தை சங்கரர் லூஸ் பண்ணுறார். இந்த உபதேசத்தோடைய பகவான் உபதேசத்தை இல்லையாருங்க, ஆச்சாரிய பகவானும் பெருமாட்டத்தில் உபதேசம் அதெல்லாம் அவரே சொன்னார். நீங்களும் அதான் சொல்கிறேன், தடுக்கை புரிந்து கேட்க வேண்டும் தமிழர் அடிச்சு ஆச்சாரியர் போய் கேட்கணும். உபதேசத்தும் பகவானுக்குள்ளேனா, உபதேசத்தும் பகவானுக்குள்ள ஸ்பெஷல் தன்மை இல்லைப்பா. உபதேசத்தின்னு சில பேருக்கு உபதி கர்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி இந்த ஜீவாத்மா பகவான் விசேஷம் தெரிஞ்சுக்கணும், அது உபாசனை எப்படி பண்ண ஜீவாத்மா, இதெல்லாம் ஆச்சாரியெல்லாம் சொல்லித்தரணும். இப்போ உபதேசத்துக்கு இத்தனை ஐட்டம் இருக்கு, இத்தனை ஐட்டம் உபதேசத்தில் இருக்கும் பொழுது பகவான் மட்டும்தான் உபதேசம் பண்ணுறது ஸ்பெஷாலிட்டி. ஆதேசத்தை கட்டளை எடுக்கணும்னு சொல்லுவது யாரும் இல்லை, அது ஒருத்தவங்க. அந்த அசாதாரண ஸ்பெஷல் ஐட்டம் வரணுங்கிறதுனால தான் பாட்சிக்காரை இப்படி டெலிவரி பண்ண சொல்றாங்க. ஓகேயா, அபேட்சித விதானம் அனபேட்சித விதானம் துர்பதம். எனக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை தான் ஒரு சாஸ்திரம் சொல்லணும், தெரியாத விஷயத்தை சில பேர் சொல்லணும் இல்லை. நான் கவலாகணும், நான் உபன்யாசம் பண்ண போகிறேன், எதை பற்றி ஆதேசம் விசாரம் பண்ண போகிறேன், அது சொல்றது எங்கள் ஆச்சாரியத்தை காலக்ஷம் பண்ணேன், எங்கள் ஆச்சாரியத்தை தோஷம் பண்ணினேன், உங்களுக்கு சாஸ்திரம் சரியாக சொல்லலை, உயிரிழக்கிய சரி பண்ணி கொடுத்தா எல்லாம் திருட்டு தானே அப்பேட்சை இருக்கும். ஜனங்களுக்கு அடிக்கிற மாதிரி தான் அது அர்த்தம் திருட்டு போயிட்டுதான். அல்ல அபேட்சித விதானம் அனபேட்சித விதானம் துர்பலம். அது அவசியமாக அபேட்சிதமாக இருந்தீங்க. அவன் பகவான் பிரசாசிதா என்கிற தன்மை சொல்லும், அதை சொல்றதுக்கு அவன் ஆதேசா ஆதிஷ்டே அனைத்து ஆதேசான்னு சொன்னால் தான் சரி. அப்போது எங்கள் ரெண்டு பேருக்கும் அவருக்கு டை ஆகிடுச்சு சொன்னாலும் சூப்பர் ஓவர் நாங்கள் தான் செய்யணும்.
சப்தஸ்வாரஸ்யம், அர்த்தஸ்வாரஸ்யம், திரிஸ்வாரஸ்யம் தயவு பவான். ரெண்டு சுவாரஸ்யம் எங்களுக்கு கிடைக்கும், சப்தஸ்வாரஸ்யம் பிரகிருதி சுவாரஸ்யம் கிடைக்கும். அர்த்தஸ்வாரஸ்யம் எது உபதேசத்தால் மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டியமோ அதை சொன்னால் சரியா இருக்கும். உபதேசத்தினால தெரிந்து கொள்ள பல ஐட்டம் இருக்கு, அதை சொல்லக்கூடாது. ஆனால் கட்டளைகள் வந்து இவங்க பொறுத்தர் தான் உண்டு, இதான கட்டளை போட முடியாது. ஆனால் அதை சொல்லணும், அதை சொல்லணும்னா அதற்கு ஏற்றபடி அந்த வேடனை புரிஞ்சு, அந்த வேடம் புரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் பாடினது இருக்கும்னு உங்களுக்கு ஆன்டியா இருக்கேன் தான். நாங்கள் சாமர்த்தியமா அந்த இடத்த பிளான் பண்ணுறோம், இன்கம் டேக்ஸை நாங்கள் அவாய்ட் பண்ண பிளான் பண்ணுறோம். அப்படி அந்த அப்படி பாடின சுத்தம் போட்டாக்கா எங்கேயாவது நவுன டெலிவரி பண்ணும்போது கத்தி விஷயத்தில் டெலிவரி பண்ணக்கூடாது. கற்பத்திய வளர்ச்சியில் ஒன்று கண்ட்ரோல் கொடுத்துட்டா சொல்லணும். அதில் கரணம்னு சொன்னால் கூட எது சாதனம் தவிர எது ரொம்ப முக்கியமான தேவையை தான் கரணம் இல்லையா. எது முக்கியமான தேவை அரிசி அடுப்பு கறி வேணும், அரிசி வேணும், அடுப்பு வேணும், கறி வேணும், இப்படி ஆச்சாரியாரும் சரி, அதுக்கப்புறம் கேஸ்காரருக்கு கேஸ் வேணும், அதுக்கப்புறம் பாத்திரம் வேணும், தண்ணி வேணும், எல்லாம் அடி தண்ணி பண்ணலாமா வாங்க மாட்டேங்கிற என்ன எங்கே லைட்டர் எங்கே மேக்ஸ்டிக் எங்கே அது இல்லை எப்படியாவது சாதன தவமான ஒரு கரணம் இருக்குமா இல்லை. இதுதான் முக்கியமான தேவை. அடுப்பு முடிஞ்சது கேஸ் இருந்தால் அடுப்பு முடிஞ்சதுமா ஒரு ஒரு ஏன் இத்தனை சாமான் போட்டு தீப்பெட்டி போடாமல் இருக்கிறேன் ஓ அடுத்தா அது தீப்பெட்டி வாங்கணும். சில சமயம் ஒரு ஒரு கண்டிப்பில் ஒன்று என்ன ஆகிடும் சாதன தவம். இப்போது கட்டளை இடுவது இவராலே தான் கட்டளை இடுவது, அதனால் அந்த சென்ஸ் வரவழைக்கிறதுனால நாங்கள் மூன்றாம் வேற்றுப்பேர் வச்சு முதல் வேற்றுப்பட்டது வேண்டும் பெறுவோம். அர்த்த சுவாரஸ்யம் கிடைக்கல அப்போது எது பெற்ற கிடையாது. இந்த விஷயம் உண்மையிலேயே சீமாட்சியில் இந்த ஈட்சத்தியரணத்தை வரல. சிவாட்சியத்தில் இந்த விஷயத்தை என்னவென்றால் விஞ்ஞானாதிகரணத்திலே சுதி கட்டத்தில் எடுத்துக்காங்க, வேதாந்த சங்கத்தில் தொடங்கத்திலே எடுத்துக்காங்க. அங்கே ஆகே ஆதேசம் தேன உபதேசம் உச்சதே பிரகிருத்தியர்த்தகா உபதேசகா அகர்த்திரிஜ காரகே சத்யாயாந்து கர்த்திருப்பதிரிக்த காரகே கஜகா விகிதா உபதேசே பிரம்மண காரியத்துவ உபதேச அப்படின்னு அத்வைதிகள் சொல்கிறார். பிரசாதனேது பிரம்ம ந கர்ம அப்படி கர்த்தாச்சு பிரசாதத்தான் போய் டிரைவ் பண்ணுவேன்னு கேட்டபொழுது தான் நான் பதில் சொன்னோம். அது கர்த்தரிக்க பிரத்தியம் வராது, ஒத்துக்கிறோம் அது இருந்தால் அதுக்கு பல பிரச்சாரத்தி பிரத்தியமா நீ பிரத்தியமானு விசாரிக்க அதெல்லாம் நாயகியாக கொடுத்தது எனக்கு நாயகியாக கேட்டே கொடுத்தாரு, அதெல்லாம் இன்னொரு காசில் வச்சுருக்கேன். அதனால் இது வந்து பிரகிருத்தியர்த்தமான சாசனம் அதை நாங்கள் சொல்லிட்டோம், அதுதான் பிரசித்தமான அர்த்தம். ஆனால் ஆதேசமும் உபதேசம் யார் அர்த்தம் சங்கராச்சாரம் தான் பிரசித்தமான அர்த்தத்தை விட அது வேறு மைனஸ் பாயிண்ட். ஆண்பூர்வ திசை நியோத்திய பிரயோஜன வசனா உபபூர்வஸ்து நியோத்திய பிரயோஜன வசனா இதுக்கு காசக்காரன் அதெல்லாம் தமிழுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் உபதேசத்தும் லோகத்தில் உள்ள வேதிக கர்மாவுக்கு எல்லாத்துக்கும் வரும், ஆனால் சாசிதாவாக இருக்காங்கிற ஆஸ்பெக்டு பிரம்மத்துக்கே உரிய அதை சொல்லணும். இதனால் நிருபாதிக பிரசாசனம் பிரம்மத்துக்கு தான் அசாதாரணம் தான் உண்டு. இதுக்காகத்தான் நாங்கள் இந்த மாதிரி அந்த அசாதாரண ஆஸ்பெக்டை வச்சு சொல்லணும். சாஸ்தி சொன்னாதான் அழகு ஏன் கேடு பிரதிஜா வாக்கியம் ஏக விஞ்ஞான சந்திக்கானோ பிரதிஜா அது இப்போ சாஸ்தான்னு சொன்னாதான் வரும், அவன் சாஸ்தா அவனே எல்லாம் மாறாம கர்த்தவியத்துவத்தியாச்சும் அர்த்தம் அவன் பிரச்சவியன்னு கேட்டால் எல்லாமே கேட்டு தான் செய்வோம். இது பிரச்சவியமாக இருந்தால் தான் தெரியும் ஆச்சாரிய கேட்டு தான் தெரிஞ்சுக்க வேணுங்கிறது நன்னா மரு அல்ல அனபேட்சித உபதேசித்த கதனாதவி அபேட்சிதம் பிரசாசித்துவே வாட்சியம் அது அபேட்ச தேவைப்பட்ட பிரசாதம் சொல்லப்படும். இதெல்லாம் சுகப்பிரகாசிகையும் வேதாந்த சங்கத்தில் உள்ள தாத்பரிய தீபிகையும் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். இதை தவிர தத்துவசாஸ்திரம் மூணு வியாக்கியானம் ஒரு வியாக்கியானம் ரத்னசாஸ்திரம் வியாக்கியானம் திருமணிக்காரன் முதல் தடவை அதே தத்துவம் அப்புறம்
உத்தமர் சுவாமி வாட்ஸ்ஏ வரிவாசி அது இதெல்லாத்தையும் நிறைய வீட்டுக்கு மூணு வியாக்கியானம் இருக்குது தத்துவசார். இவா வியாக்கியானத்துக்கு முன்னாடியே தத்துவசாரத்து வியாக்கியானம் சுத்தப்பிரகாசி சாட்சாத் அவத்தையும் கேட்ட விசேஷம் ஸ்ரீபாஷில் சுத்தி கட்டத்தில் இருந்தா தத்துல ஆச்சாரிய பாத ஆச்சாரிய பாதாம் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தையும் எடுத்து சொல்லிட்டார். வேதார்த்த சங்கர ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை கொண்டு சுத்தப்பிரகாசி அதுக்கும் வியாக்கியானம் பண்ணியிருந்தார். அதை சொல்லிட்டார் அதையெல்லாம் திரட்டி உங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும். அதனால இது வந்து நியாய குசுமாதிகள் வந்து அர்த்த பிராமணியாவது நியாய சுத்தத்தை கோட்பட்டி உதயனாச்சாரியர் அதயோகம் வியவச்சேதம் பிராமணியம் கோதமே மதேன்னு பிராமணியமே பெருமாடி உதவி வச்சுருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக அது வந்து பெரிய சுசமாக புரியுது. இதை உத்தமர் சுவாமி கோட்பட்டி பத்திரண்டு வியாக்கியான பாவா ரத்னசாரணிகர் நிறைய கிராமத்தில் போவார் சுந்தராஜ் மரம் சுத்தமாக போவார் உத்தமர் சுவாமி ரெண்டு சஞ்சரிச்சு மீமாவசை வேறு ஒன்று சொல்லிட்டா பிரகிருதிக்கு எதுவுமா அர்த்தம் சொல்லலாம் என் வசதி பிரத்யேகத்துக்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஏன்னா பிரகிருதி தான் முதல்ல இருக்கு அசஞ்சாத விரோதியாக உபக்கிரமத்தில் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகத்தை வளர்ப்பிடா நீங்கள் பிரகிருதிக்கு எதிர்ப்பு பிரகிருதி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட். இதனால என்ன தெரியுது ஒரு சின்ன ஆதேசத்தை பற்றி அர்த்தம் பகவத் பாதர் சொன்னார் அந்த பேசாப்பிட்டு ஓகேன்னு போயிட்டு அதே பாஷையில் அதை சித்திச்சு அது கிராமர் இடம் கொடுக்கியா அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து வியாக்கியாரம் பண்ணி ஆதேசா என்று பெருமாள் என்று சொன்னாலும் அந்த பெருமாளை பற்றி கேட்டாரா என்று கேட்டார் அப்படின்னு சொன்னாங்க. உபக்கிரம அதிகாரம் நியாயத்தினாலே சொல்லிட்டு அடுத்து முடிச்சுருக்கோம். அதான் முதல்ல இருக்குது அசஞ்சாதி விரோதியாக முதல்ல உட்காந்துட்டார் அவர் பண்ணிதான் சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய அனலைஸ் பண்ணோம். இதுக்கு உபரி பாட்சியாக நிறைய எழுதிட்டு அந்த பாவப்பிரகாசி அவர் கடைசியில் ஒன்றுக்கே ஏன் போகணும் எது சங்கராச்சாரத்தை போய் மாட்டிக்கணும் அகர்த்திரிகாரன் கேட்டு வட்டையே சொல்லாத ஆதேசான்னு வேர்டு இருக்கோ இல்லையோ அது கட்டளை இடணும்னு அர்த்தத்தில் வராதுன்னு அவர் சொல்லிட்டு தான் அவர் பாடுபட்டார். ஆதேசான கட்டளைங்கிற அர்த்தம் உண்டு பட் ஆதேசாக கட்டளை இடணும்னு அர்த்தம் வர முடியாதுன்னு அவர் பாடுபட்டார். நான் ஒரு சொல்கிறேன் ஆதேசனா கட்டளைன்னு அர்த்தம் ஆதேசத்தை உடையவன் அர்ஷாதேஷ்பத்தியம்னு வந்துருக்கு அதை போட்டு விட்டு கட்டளை உடையவன் பெருமாள் அர்த்தம் சொல்லியிருக்கேன் சுருக்கமாக ஒரு வழி சொல்லியிருக்காரு. இன்னும் நிறையபடி ஆதேச விசாரணை தனியாக உள்ளப்பா காரிகள் இவ்வளோ பெரிய புக்கே எழுதியிருக்காரு. இது எல்லாத்தையும் போட்ட விஷயம் சங்கம் சேரலாம். இந்த வேதாந்த சங்கரோட காலக்கேபம் சொல்லியிருந்தேன் டெல்லியில் 1993 பாலாஜி மந்திரில் அன்றைக்கு அதிர்ச்சியாக எழுதியிருந்தார். வேதாந்த சங்கரத்தில் இந்த ஸ்லோகத்தை வச்சு அர்த்தத்தை சொல்லிட்டேன் சொல்லி முடிச்சுட்டு சொன்னால் அது சுவாமியை இருக்கார் ஆதேசிச்சு அப்புறம் அவர் பண்ணியிருக்காரு சுவாமியை தெரியாத கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார் வாஸ்தவம் தான் சொன்ன மாதிரி உபரின் பாஷியெல்லாம் பண்ணியிருக்கார் உள்ளப்பாங்க எல்லாம் சுத்தப்பிரகாசிக்கு சொன்னதான் துப்பு அதுதான் பெஸ்ட்டு ஏன்னு கேட்டால் பாஷிகாரன் நிறைவு பண்ண மத்தியில் தெரியலாம் உபரின் பாஷிகாரன்னா என்றால் சொச்சதமாக ஒன்று சொல்லிடுறோம் பாஷிகாரெல்லாம் ஆதிசியது அநேக ஆதேசம் சாய்ச்சப்படும் அதுவும் வழியில் நம்ம போகணும். அது வேறு வழியாக நான் சொல்கிறாய் அவங்களுக்கு அதை சர்வீஸாக எடுத்தாட்ட அப்படின்னா அதை சர்வீஸோட சுவாரஸ்யமே கிடையாது. என்ன தான் வசதியாக இருந்தால் அவ்வளோ பூர்வாச்சாரியில் தான் கெட்டிக்காரன் இருந்தாலும் ஸ்ரீ பாட்சியக்காரர் ரூட்டு போயிட்டாருன்னா அந்த ரூட்டு புரிஞ்சுட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுடைய அது அது ஷோ அனதர் ரூட்டுன்னு வந்தால் அந்த ரூட்டோட சுவாரஸ்யம். காரணம் என்னென்னா சங்கராச்சாரியம் என்ன ரூட்டில் போய் எதுனால கன்ஸ்ட்ரெயின் ஃபேஸ் பண்ணாலும் அதையே விலகிட்டு போகிறார் பாட்சியம் அதான் எதிராளி என்ன சூட்டை வச்சு சீட்டு போட்டோம்னா அதுக்கு மேலே போய் ஆர்கியூ பண்ணி மேலே போகிறது சாப்பிட்டு ஆனால் இந்த பிரத்தியமே வேண்டாம் நான் வேறு பிரத்தியத்தை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு போது அந்த என் பிரத்தியம் தான் நான் சொன்னதான் வசதி இருக்கும் அப்படி இல்லை நீ போன ரூட்டில் போனாலும் சரி வராது அங்கேயும் எங்களுக்கு தான் பார்க்கணும் அப்படின்னு தான் பாட்சியாக இருக்கும். இதை எப்படியா சமர்த்திக்கணும் இல்லை பகவத் பாதால் இந்த இடத்துல போட்டை விட்டால் சரி போகணும் தான் அது வழியே நம்ம போடணும் நான் புது வழிகள் கண்டுபிடிக்க வேண்டாம் புது வழியை கண்டுபிடிச்ச ஆச்சாரியால் பற்றி குறை இல்லை இப்படி பண்ணிக்கோ எங்கள் வையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அம்மாள் என்ன பண்ணிட்டார் பாட்சிகாரர் என்ன பண்ணி போனாலும் அதுதான் சரி அதான் இந்த அம்மாள் போகிற வழி தான் போக முடியும் கடைசியில் வாழ்ந்தது எத்தனை புஸ்தகம் எழுதினாலும் ஆதியாக அம்மாள் தத்துவ சார்ந்தது சுருக்க ஸ்லோகத்தை சொன்னதும் அவருடைய சிஷ்யர் தன்னை சுதப்பிரகாசியும் சுத்த தாத்பரிய தீபிகளையும் சாதிச்ச அர்த்தம் தான் அப்படின்ட்டார். இப்போ ஸ்லோகம் வாசிக்கிறேன்
உங்களையே அர்த்தம் புரியும். சந்தோங்கே கேஜிதாவு திசதி உத்தமா தேசம் அப்ராட்சைத்யத்ர உத்தமா தேசம் அப்ராட்சிதா என்கிற சாந்தோங்கியத்தோட தொடர்ந்து சில பேர் அந்த திசதிக்கு ஆண்பூர்வ உபதேசம் பிரகடயதி சதா ஆ தேசம் ஆ என்கிற உபசர்க்கத்தை முன்னாடி உடைய ஆ தேசம் என்கிற பேர் இருக்கு. அது சத்தான சதைவ சோதனை சொல்லப்பட்ட சத்தான பரபிரம்மத்தினுடைய பரபிரம்மன் உபதேசத்துக்கு உரியது என்று அதை பற்றி உபதேசத்தை சொல்கிறது என்று சில அர்த்தம் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? ந பிரசாஸ்தி அது கமாண்ட சொல்லாது. ஏன் கணந்தகா நோ கர்த்தர்யஸ்தி இது கன் என்ற பிரகதியை உடையது அது ஆக்டிவ் வாய்ஸில் வராது. அதான் கட்டளை போடுவது சொல்லணும். கர்மன் எங்கிட்ட கெங் எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறேன் இந்த இங்கே இருக்கிற கென்றத்தில் கர்மாவில் தான் வரும் பார்த்து அது வேற விபத்தியெல்லாம் வரும். சத் கர்த்திரு சாஸ்திரம் சத்தான கர்த்தா சத்தான சாஸ்திரா தான் கர்த்து கர்த்தா தான் அதுதான் அவரை ஆதேசா என்பதை கன்றத்துவத்தோட வேர்டை வச்சு சொல்ல முடியாது. நான் கர்மஸ்யா ஆனால் உபதேசம்னா உபதேசிக்கப்படுது கர்மஸ்யா சாத் கர்ம உபதேசம் ததித புதிதம் ஆதேச வாச்சா உபதேசம் அல்லது ஆதேசம் என்கிற சொல் உபதேசத்தை தான் சொல்கிறது என்று அத்வைதிகள் சொன்னார்கள். நீங்க என்ன சொல்றேன் அத்திர பூமா இங்க நாங்கள் எங்க பதில் சொல்றோம் பிரசாஸ்தி வசன் மததி திசிரசு இங்குள்ள திசி தாத்து பிரசாஸ்தியை தான் சொல்றது. ஆ இந்த உபசர்க்கத்தோட கூடிய போது பிரசாஸ்தியை தான் சொல்றது நோபதேசம். ஏன்னா ஆதேசம்னா கட்டளைன்ற அர்த்தம் தான் அத்தனை பேருக்கு தெரியும். யாராவது ஆதேசம் உபதேசம் பண்ணுறாடா ஏழா ஆதேசா ஏழை உபதேசம் எதுவாக சொல்கிறா நான் பண்ண ஆதேசம் அதே சேம் தான் நான் உபதேசம் பண்ணேன் கேட்டேன்னு சொல்ல உபதேசம் உப சப்ஜெக்டை சொல்றது ஆதேசம்னா கமாண்ட் கொடுக்குறது ஆதேசத்துக்கு உபதேசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை போட்ட விடக்கூடாது. சாஸ்திரம் சகா அதி பிரசித்தா கண்ட்ரோல் தான் பிரசித்தமான வார்த்தை நகி பரக உபதேசம் தான் அபிப்பிராயம் வைபக்ஷிகத்துவம் சாப்தோக்கம் காரகானாம் என்ன அர்த்தம் புரியலையா? சம்ஸ்கிருத பாட்டில் வேண்டிய கொண்டு கேட்கணும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்கு. ஸ்தாலி பஜதி இந்த வெகலப்பானா பிடிக்கிறது மான் சொல்றது வெகலப்பானா அரை மணி சாதம் பிடிக்கும் வெகலப்பான் பிடிக்குமா? பழைய காலத்து வகையெல்லாம் வெங்கலப்பானா அரைப்படி சாதம் பிடிக்குண்டி அரைப்படி சாதம் பிடிப்பான் வெங்கலப்பானை வெங்கலப்பானையினாலே அறப்படி சாதம் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணிட்டான் கர்த்தா கர்ணமாக இருக்கிற வெங்கலப்பானையை கர்த்தாவாகவே சொல்றது பழக்கத்தில் இருக்கு திரவியத்துக்கு ஒத்துக்கிருக்காது. ஸ்தாத்யா பஜதி இந்த ஸ்தாலியினால வெங்கலப்பானை வெடிக்கிறான் இப்போ என்னாச்சு மூன்றாவது பத்து ஸ்தாத்யா பஜதி ஏ அந்த வெங்கலப்பானையிலே இதை பண்ணுறாங்க அப்படின்னா ஏழாம் வயதுக்கு ஒரே அரிசி சாதம் வெடிக்கிறதுக்கு மூணு பேருக்கும் பயன்படுத்துட்டாரா சொல்றவா எப்படி சொல்றோம் அப்படி சொல்லிக்கிறேன். அதனால ஆதேசான ஆதேசம் அப்படிங்கிறது ஆதிசத்தை அநேக இந்திய ஆதேசம் நாங்கள் நிறைவு பண்ணால் தப்பே கிடையாது. அசி ஈச்சு நத்தி கத்தி வெட்டுறது அசினாச்சி நத்தி கத்தினால வெட்ட வெட்டிக்கிறான். அக்னி பஜதி பயர் புக்ஸ் அக்னா பஜதி அதனால பிராதான்யம் எந்த வயிற்றுமே சொல்லி அத்தனை நிறைவு பண்ணிக்கணும் உனக்கு எப்படி சொல்லணும் வாக்கியபதியும் கொடுத்தோம் பத்து ரெண்டு கிரமீதி அவர் சொல்லிட்டார் வஸ்துதஸ்ததேஷம் நகி வஸ்து வியவஸ்திதம் கடகம் அப்படின்னா பானை எல்லாருமே அந்த பானை தான் கடன் சொல்லணும். அதனால் அந்த காரைகள் பற்றி உங்கள் சௌகரியப்பட்டு பார்த்துக்கணும். சில மூணாம் வயது வேலை சொல்லலாம் சாலியா பஜனி அதே முதல் வயதுல ஸ்தாலி பஜனின்னு சொல்லலாம் அது ஏழாம் இருந்த சாலியாக பதினு சொல்லலாம். உங்கள் சொல்கிறவருடைய விருப்பப்படி காரக விபத்திகளை மாற்றிக்கொள்ள முடியும்.
இதுதான் சொல்ல முடியாது. பக்தர்கள் பெரிய பிரமிதி எடுத்துக்கிறார். அதான் சங்கராச்சாரிய மறுத்துட்டாரா. நகி வஸ்து வியவஸ்திதம், வியவஸ்தித வஸ்து இல்லை. ஸ்தால்யா பச்சதை கேட்டா விவக்ஷா திருஷ்யதே லோகத்தில் ஸ்தால்யா பச்சதே அப்படின்னு சொல்லுவான். ஸ்தாலி நாமோட இந்த சாப்பாடு இந்த அன்னம் பசிக்க சமைக்கப்படுகிறது. ஸ்தாலி இதம் பச்சதை அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் சொல்கிறவா இருக்கு. அப்படி வச்சுக்கிற கான்டெக்ட் எது போதுமோ அதை சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் உபதேசம் அர்த்தம் இல்லை கொடுத்துருமா சொன்னால் அது லாபம். உபதேசம் மாத்திரத்தை அப்படித்தான் விஜயவர சுவாமியா இருக்கட்டும், கருணாகர தாசனா இருக்கட்டும், யாராலும் இருந்தால் அந்த சொல்லி ஆகணும். காம காலக்ஷேமம் பண்ணாத சுவாமி இது வேணாம். அதெல்லாம் காலக்ஷேமம் பண்ணவாட்டும் உபன்யாசம் கேட்குது. உபன்யாசம் சொல்றவர் ராமாயணம் சொன்னாலும் கால சிபாட்சி காலக்ஷேமம் பண்ணப்படாது. சிபாட்சி காலக்ஷேமம் பண்ணினாலும் சொல்லும்போதே அழகப்படுது. அது வாட்சியாக என்னதான் எதிர்பார்க்கணும். சிபாட்சி காலக்ஷேமம் பண்ணினவன் உபன்யாசம் பண்ணால் அது வேற வேலை. காலக்ஷேமம் தான் வைத்து அவன் சங்கரபாட்சி இந்த வாட்டி ஒன்று சொன்னார் பெரியவர். எனக்கு டிஃபரன்ஸே இல்லை சங்கரபாட்சி ராமாஜி பாட்டி அஞ்சாவது போட்டு போட்டால் சேம் அவருக்கு தெரியும். அவர் அவர் சொல்கிறார் அந்த பத்து போடுவோம் ஒரே மாதிரி தான், போட்டு ஒரே மாதிரி தான். அது கூட டேஸ்ட் கொடுத்து ஒரு டீக்கு டேஸ்ட் கூட தெரியுது. ஒரு அதுக்கே பெரியதோ அதுக்கே ஒரு டீ குடிக்கிறதுக்கே சம்மந்தம் கொடுத்து வச்சுக்கலாம் டீ கொடுக்குறா. அது பெரிய விஷயம். அதில் எதுக்கு சொல்றேன்னா இதெல்லாம் எவ்வளோ தீ பாட்சியார் என்று எப்படி அம்மா ப்ரொடெக்ட் பண்ணிருக்காரு தேசிய நம்பிப்பாங்க. ஏன் பாட்டி நான் இப்படி மாதிரி சொல்கிறேன்னா கடைசியாக ஒரு ஆப்ரேட்டி கொடுத்தாரு ஒன்று பாட்சிக்கார இருந்தாலும் சிவன் சங்கராச்சார் முடிவு இருக்கு. நீ எத்தனை மன்னோ அதுதான் இருக்கும். ஏன்னா பாட்சிக்கார வாக்கியத்திலே வந்தது. ஏன் பாட்சிக்கார் இருக்கா சங்கர போன ரூட்டில் போய் அவன் பிறகு நாம் வேறு வழி பண்ணணும். அங்கே நீ இந்த அகந்திரக்காரகே சம்யாயாமல் அவளை ஈடுபடவே வேண்டாம். விபக்ஷாதக்காரக அணிகளுக்கு வேறு விபத்தியை போட்டு ஆன்சர் பண்ணணும். கத்திரி வந்து போடாது உனக்கு வேண்டிய அர்த்தம் கிடைச்சது. அதனால் எதுக்கு உலகத்தில் பிரசித்தமான ஆதேசம் அப்படிங்கிற சப்தத்தை உபதேசம்னு அது பிரசித்தம் இல்லாத அர்த்தத்தை வச்சுருக்கோம். அதான் நாங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உடனே வாக்கியம் எடுத்து ஏன் அவர் எப்படி கொண்டார் சமாச்சாரம் பண்ணான்னு பார்த்தா அது தெரியும். நானதி சொல்ல இத்திரே பிரம்மோபதேற்றே குரவே தெய்வதாய பிராமகாயாஸ்து அமஸ்ரீதயே நம ஏழவை துத்தோ நாம யஜ்ய கல்பதே ஹவை தந்திர பிரஜாபியோ யோகக்ஷேம சுவாமி தரையன் எல்லாருக்கும் அனுசந்தானப்படலாம். வேதாந்த தேசிகளின் பதார்த்தங்கள் நாராயண ஆத்ய முனிவர் கிருபார்த்த போதம் தயாபலம்பம் இன்னைக்கு இந்த ஆதேச சந்தான
ரொம்ப நிரடலான விஷயம். அதை முதல்ல ஆவிஷ்கரிக்கும் பொழுது அது எவ்வளவு நிரடலோ அது பார்த்து அதனுடைய காம்பீரியம் புரியாதவா நிரடலா இருக்கும் மாதிரியே காட்டி, அதுக்கப்புறம் அதை அந்த சாந்தோக்கிய உபனிஷத் விஷயத்தை எடுத்துட்டு வந்து சாங்கர பாஷ்யத்தையும் அங்க சுருக்கமாக சொல்லி, அதுக்கப்புறம் அல்ல எங்க வஸ்துதா நிரடல் இருக்குதோ அந்த அந்த கிரந்தி அதை பிரித்து விட்டதை எப்படி பாதுகாப்பு பண்ணியிருக்கோம் அந்த காட்டணும் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அதே முதல்ல காட்டின அந்த ஸ்லோகத்தை பின்னாடி பார்க்கும்போது ரொம்ப சுலபமா இருந்தது. இது சுவாமிக்கே அசாதாரணமான ஒரு செயல், கடினமான விஷயத்தை அது கடினமானது அப்படின்னு அதை காம்பீரியம் புரியாத மாதிரியும் காட்டி, ஆனால் அதையே சுலபமாக நாம் மருந்து கொள்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு காட்டுறது சுவாமிக்கு அசாதாரண ஒரு செயலி. இன்னைக்கு அதனால சுவாமிக்கு அதே இந்த இந்த விஷயத்தை பிரார்த்தித்திருந்தேன் நமக்கு உபதேசம் பண்ணணும். அதிபோக்கியமா இருந்தேன் தன்யோசி அந்த அதிக பிரயோஜனம் அடியாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரார்த்தித்து கேட்டதுனால நாளைய தினம் சுவாமிய சுவாமி திருநெட்சத்திர உற்சவத்துல இரண்டாவது நாள் நாளைக்கு சுந்தர சுந்தர பாதுகா சுவாமி திருமாளிகையில சாயங்காலம் 4 மணிக்கு விருந்தாவனத்தை கண்டோமே இசை நிகழ்ச்சி. சுவாமிக்கு எல்லா துறைகளிலும் மனநாடு சுவாமிக்கு எல்லா துறைகளிலும் பிரவேசம் உண்டு, அபிநேசம் உண்டு. ஆகையாலே இந்த சங்கீதத்திலையும் சங்கீர்த்தனத்திலையும் இருந்தா கூட அவருக்கு உபதேசம் உண்டு. நமக்கு எல்லாத்திலையும் நிறைய நிகழ்ச்சியில் பாகுபாடு சேர்ந்து பண்ணியிருக்கோம். அதனால அதுவும் இந்த திருநட்சத்திர உற்சவத்தில் ஒரு அங்கமாக நாளை நடைபெறுகிறது. நாளைய மறுநாள் மன்னார் ராஜகோபாலாச்சாரியா ஃபவுண்டேஷன் என்கிற ஃபவுண்டேஷன் தேசிகன் மாமா தொடங்கி வைத்து நடந்துட்டு இருக்கு. அதுல புரஸ்காரங்கள் நாளைய மறுநாள் நடக்கும், விவரங்கள் நாளை சொல்லப்படும். நாளைய நிகழ்ச்சியுடைய விவரம் இன்னைக்கு சொல்லியாச்சு. 4 மணிக்கு சுந்தர சிம்ம பாதுகா இடத்துல வந்துட வேண்டும் எல்லாரும் பிரார்த்திக்கிறேன். மங்களாச்சார்த்த பிரேமராஜாஜி பூர்வகமே சர்வேஷ்ட பூர்வே ராஜராஜியை சத்து தாயாஸ்து.